ஹாய் எரிவான் நான் ராம் பேசுகிறேன் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆந்திராவில் நெல்லூரில் வந்து ஆனந்தே அவர்களோட மருந்து வந்து சேஃப் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம அதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை வந்து நான் ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் போய் பார்த்துங்க ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணதில் அது வந்து சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இது ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் சொல்லியிருக்காங்க ஸோ இது இது ஒரு பக்கம் இருக்க ஃபேக் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இந்தியாவில் வந்து பரவிட்டுருக்கு கொரோனாவுக்கு எதிராக வந்து வேக்சினேஷன் மற்றும் இந்த மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அல்லாமல் நிறைய வந்து ஃபேக் ட்ரீட்மெண்ட்ஸும் நிறைய வந்து மூட நம்பிக்கைகளும் நிறைய வந்து தேவையில்லாத வந்து நம்பிக்கைகளும் கொரோனாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டாகவே இப்போ வந்து இந்தியாவில் பரவிட்டுருக்கு ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கொரோனாக்கான ஃபேக் ட்ரீட்மெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து காசு சம்பாதிக்கிற வழியில் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோ போகலாம் இந்தியாவில் கொரோனா வைரஸ் வந்து பாடாக இருக்குது நமக்கு எல்லோரும் தெரியும் சாவு எண்ணிக்கை வந்து மூணு லட்சத்துக்கு மேலே வந்து தாண்டி போயிட்டுருக்கு எப்படா வந்து இந்த செகண்ட் வேவை வந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே குழம்பு போயிட்டுருக்குற இந்த நேரத்தில் அதாவது கொரோனா வைரஸ் வந்து தடுக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சயின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஹேண்ட் வாஷிங்கு சோஷியல் டிஸ்டன்ஸு வந்து அப்புறம் வந்து மாஸ்க் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இருக்குது ஆனால் இதுக்கு நடுவில் வந்து ஃபேக்கான வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸும் ஃபேக்கான இம்யூனிட்டி பூஸ்டர்ஸும் இந்தியன் மார்க்கெட்ஸில் வந்து ரொம்ப பரவிட்டிருக்கு ஸோ முக்கியமாக வந்து ஹெர்பலில் சம்மந்தப்பட்ட கோவிட் க்யூர்ஸ் வந்து நிறைய இருக்கிறதாகவும் நிறைய வந்து கன்காஷன்ஸ் வந்து அதாவது கஷாயங்கள் நிறைய உருவாக்கி அதை குடிச்சா கொரோனா குறையும் அப்படிங்கிற மூட நம்பிக்கைகளும் இந்த மாதிரி வந்து நிறைய இந்தியாவில் வந்து பரவிட்டிருக்கு ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூடநம்பிக்கை தான் வந்து இந்த மாட்டு சாணத்தையும் அதோட யூரீனையும் வந்து மிக்ஸ் பண்ணி உடம்புல தேய்ச்சிக்கிட்டால் கொரோனாக்கு எதிராக வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு மூடநம்பிக்கை இது வந்து என்ன அப்படின்னா இன் டெல்லியில் வந்து ஒரு மாட்டு தொழுவ பண்ணை வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து அவங்க என்ன அப்படின்னா பஞ்சகாவியம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு கன்காஷன் ஒரு கஷாயத்தை வந்து கொடுக்குறாங்க இது வந்து இதில் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா மாட்டோட யூரின் கவ் யூரின் மாட்டு சாணம் பால் அப்புறம் வந்து தயிர் அப்புறம் நெய் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் வந்து இது குடித்தா வைரஸ் வந்து உடம்புலேருந்து விலகிடும் கொரோனா வைரஸ் வந்து விலகிடும் அதனால் வந்து இது வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அங்கே ஒரு பேச்சாக வந்து பரவிட்ருக்கறனால எல்லோரும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க எந்த அளவுக்கு வந்து மூட நம்பிக்கை பரவிட்டிருக்கு பாருங்கள் சி வந்து இப்போ இந்து வந்து மாடை வந்து தெய்வமாக கவு வந்து தெய்வமாக வந்து மதிக்கப்படுது அது எல்லாமே ஒத்துக்கிறோம் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் மாட்டு சாணம் வந்து நம்ம கிராமத்து பகுதியிலையும் அந்த காலத்தில் வந்து வீட்லேயும் வந்து பூசி வைப்பாங்க செவத்துலலாம் வீட்டு வாசலில் வந்து சாணம் தெளிப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னா கிருமி நாசினி ஆனால் கொரோனா வைரஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கோமியத்தையும் மாட்டு சாணத்தையும் கூட வந்து பாலியும் தேன் இது தயிர் நெய் இதெல்லாம் கலந்து வெறும் வயிற்றில் குடித்தா கொரோனா வைரஸ் குணமாகவும் அப்படிங்கிற பேரில் எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து இது வந்து குடிச்சுட்ருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய மெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காமல் இது வந்து உலகத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்தணும் உலகம் வந்து இதோட சக்தி பவர் வந்து என்னென்னு தெரியல இந்த கஷாயத்து அதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பெரிய பரவிட்ருக்காங்க பரவிட்டுருக்குது ஒரு செய்தி இதை வந்து நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறாங்க ஆட்டு யூரினை வந்து டெய்லி ஒரு கப்பு வந்து அவங்க குடிக்கிறதாகவும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வைரஸ்க்கு எதிராக வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு மா பசுவை வந்து தெய்வத்தன்மையாக வந்து மதிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது அது இல்லைன்னு சொல்ல அது வந்து பாராட்டப்படத்திய விஷயந்தான் ஆனால் அதுவே வந்து ஒரு மூட நம்பிக்கையாக மாறக்கூடாது தான் வந்து என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது இந்த வீடியோவில் ஸோ அதை வந்து மக்கள் எவ்வளோ தூரம் வந்து முட்டாள்தனமாக அதை நம்பிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியுது இன்னும் சில இடங்களில் குஜராத் போன்ற பகுதிகளில் வந்து மாட்டு தொழுவங்களில் மாட்டோட சாணத்தையும் அதோட யூரியனையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்து அதை வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து கழுகுனா கொரோனா வைரஸ் வந்து க்யூர் பண்ணுது அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து ரொம்ப பரவிட்ருக்கு அதை வந்து செய்யவும் செய்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் தான் வந்து என்னுடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்குது இதே மாதிரி ஜார்க்கண்ட் பகுதியிலும் வந்து நிறைய ஃபேக் டாக்டர்ஸ் கிராமப்பகுதிகளில் வந்து நிறைய டாக்டர்ஸு ஃபேக் டாக்டர்ஸு கொரோனாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் கொரோனாவுக்கு வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பணத்தை நல்லா சம்பாதிக்கிறாங்க ஸோ இதாவது மக்களோட அதாவது கிராமத்து மக்களோட அறிமை அறியாமையை பயன்படுத்தி அதை வந்து பணத்தாக்கக்கூடிய ஆட்கள் வந்து இப்போ ரொம்ப இறங்கியிருக்காங்க முக்கியமாக வந்து இப்போ வந்து ரிவர்ஸ் மைக்ரேஷன் வேறு நடந்தது இந்த லாக்டவுனில் வந்து லேபரு வே வேலையை இழந்த பிறகு அவங்க மாநிலத்தை விட்டு மாநிலம் அவங்க வந்து சொந்த மாநிலத்துக்கு போகிறதும் இந்த மாதிரி வந்து நிறைய நடந்தது ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னா கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து கிராமங்கள் பகுதிகளையும் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சுது இதில் வந்து ஜார்க்கண்டில் வந்து ஒரு முக்கியமான ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான தலைவலி வந்து உருவாகிருக்கு என்ன அப்படின்னா கொரோனா வைரஸ் மைல் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அதே வந்து சிம்டம்ஸ் கம்மியாக குறவாக இருக்கக்கூடிய அதாவது சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் டாக்டர்ஸ் வந்து ஜார்க்கண்ட் பகுதியில் வந்து உருவாகிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க வந்து நிறைய பணத்தை உருவாக்கி இந்த மக்களோட அரிய அறியாமையை பயன்படுத்தி பணம் உருவாக்குற வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஜோலா சாப் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் வந்து பேர் வச்சுருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இவங்க வந்து நிறைய ஆயுர்வேதிக் மெடிசின்ஸை வந்து கொடுக்குறதாகவும் ஸோ இதில் வந்து ஒரு இப்போ அந்த ஜார்கண்டில் வந்து ராஞ்சி அப்படிங்கிற பகுதியில் ஜுர்கா வில்லேஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அவர் வந்து கொரோனாவை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து நான் க்யூர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புது வழியில் வந்து இறங்கியிருக்காரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இதில் என்னென்னா அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து நெகட்டிவ் வந்துட்டாங்க நெகட்டிவ் ஆகிட்டாங்க கொரோனாலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊர் மொத்தம் சொல்லி நடக்கிறார் இது வரைக்கும் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த அறுபது பேஷண்ட்ஸ் வந்து கொரோனா கொரோனாலேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க சிம்டம்ஸ்லேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி நடக்கிறாரு இது இவங்க வந்து ஒரு கப்பல் வந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் ஆனாங்க ரெண்டு பேரும் இவங்களை வந்து ஃபோர்டீன் டே குவாரண்டைனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாகவும் அதில் வந்து அவங்களுக்கு ஆயுர்வேதிக் முதல்ல அலோபத்திக் மெடிசின் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை டாக்டர்கிட்ட போய் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் வந்து அவங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து நெகட்டிவ் ஆனதாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கப்பல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க வந்து நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டாக்டரை பற்றி பெருமையை வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து இந்த கிராம பகுதிகளில் வந்து இந்த மக்கள் வந்து அவங்களோட பெருமைகளை வந்து கேட்கவும் அவங்களும் வந்து சேர்ந்து சரி இந்த டாக்டர் வந்து உண்மையுமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு உண்மையுமே வந்து இது கொரோனா சரியாகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் தரப்பில் வந்து அங்கே நிறைய ஹெல்த் ஆஃபீஸர்ஸு அவங்க வந்து அந்த கிராம பகுதிகளில் போய்ட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் குயிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது ஃபே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்லாம் வந்து சர்டிஃபிகேட்டே இல்லாமல் பகுதியில் ஏதோ மூலிகைகளை வந்து பெசஞ்சு அவங்க வந்து மருந்து ஆக்கி வந்து அவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து வேலை செய்யாது இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விழிப்புணர்வு நடத்தி எவ்வளவோ வந்து முயற்சி எடுத்தாலும் வில்லேஜஸ் வந்து இதெல்லாம் வந்து கேட்குற மாதிரியே இல்லை அவங்க வந்து நாங்களாம் வந்து இயற்கையாக சூழ்நிலையில் வந்து வாழ்கிறவங்க எங்களுக்கு வந்து ஆயுர்வேத மருந்து ரொம்ப வந்து வேலை செய்யும் அதனால் வந்து அந்த டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்து தான் வந்து எங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வில்லேஜஸ் வந்து இதை வந்து காதலே வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் வந்து பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறாங்க ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர் அவர் பேர் வந்து பன்னா குப்தா அவர் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பஞ்சாயத்து தலைவர்களாக இருப்பாங்களா முக்கியாஸ் டெப்பி முக்கியாஸ்வாங்க நார்த்திலலாம் நம்ம ஊரில் பஞ்சாயத்து தலைவருங்கிறார் அங்கே வந்து முக்கியாஸ் அப்படின்னு அப்போ டெபுட்டி முக்கியாஸ் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் அப்புறம் வந்து முண்டாஸ் இவங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து மேசிவான வந்து அக்ரெசிவான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நடத்திட்டு இருக்காரு இதில் வந்து ம வில்லேஜர்ஸில் போய் சொல்கிறது அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ராடெலண்ட்டான டாக்டர்ஸ்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க உங்களுக்கு எதாவது தேவைன்னா வந்து கவர்மெண்ட் ஆணுங்க அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஈவன் வந்து உங்களை வந்து கிராம பகுதியிலேருந்து சிட்டி பகுதி கொண்டு போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் டாக்டர்ஸை காண்டக்ட் பண்ணி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி ஜோலா சாப் டாக்டர்ஸ்கிட்ட போய் வந்தீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து கவர்மெண்ட்டும் வந்து முயற்சி தான் இருக்குது இந்த மாதிரி ஃபேக் டாக்டர்ஸு ஃபேக் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து தடுக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ இந்தியாவில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இதெல்லாம் வந்து இந்தியாவில் அதாவது வந்து இப்போ ஆனந்தையா அவர்கள் வந்து ஹெர்பல் மருந்து தயார் பண்ணார் அது வந்து உண்மையுமே மக்களுக்கு வந்து வேலை செய்து எண்பதாயிரம் பேர்கிட்ட அந்த மருந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து சக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நிறைய ஃபேக் ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி இதை இதன் பி இதை பார்த்து நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து மருந்து தயார் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ மக்களை தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேக் ட்ரீட்மெண்ட்ஸ் பின்னாடிலாம் போகாதீங்க உண்மையுமே வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களையும் வந்து நம்ம கவனித்து பார்க்கணும் அதை வந்து ஒரு பக்கம் வந்து இந்த கவர்மெண்ட்டு வந்து இந்த ஆயுர்வேதிக் மெடிசின்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுறதில்ல அப்படின்னாலும் ஒரு பக்கம் வந்து அது சேஃபுன்னு சொல்லி சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஆனால் நிறைய பேர் வந்து இதையே யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்க பார்ப்பாங்க ஸோ நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் ஈவன் முக்கியமாக கிராமத்து சைடில் இருக்கிற மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம் ஸோ ஃபேக் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்தியாவில் நிறைய நடக்குது அதுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வாக அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்கிறோம்னு நினச்சேன் வேறு இல்லை என் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டெல் இஸ்லாம் சைனிங் ஆஃப் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் எவரி ஒன் குட் நைட் தேங்க்யூ பாய்